السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையிலே அன்றாடும் அவர்கள் பின்பற்றப்படக்கூடிய பின்பற்றுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அதிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்தறிந்து வாழ்வது ஒரு மனிதனுடைய தார்மீக கடமை. அப்பதான் ஆறாவது அறிவு பெறப்பட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. தனக்கு கெடுதி கிடக்குதுன்னு சொன்னா, தனக்கு கெடுதி வருதுன்னா அதை எப்படி செய்யறது? குடி குடியே கெடுக்கும்னு குடிச்சுக்கிட்டே இருக்கிறதா? குடித்தால் என்ன கிடைக்கும்? யாரும் குடித்தவர்கள் லாபம் கண்டதில்லை, வெற்றி கண்டதில்லை, அழிவைத்தான் சம்பாதித்திருக்கிறார்கள். ஆனால் மனிதனுக்கு ஆறாவது அறிவு கிடைக்கப்பெற்றும் கூட அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்றால், தன் வாழ்க்கையிலே அதை விட முடியவில்லை என்றால், அப்ப அழிவை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன குறை கூட ஏற்படாமல் அவர்களை தடுத்து வளர்த்தார்கள். அவ்வளோ பக்குவமாக கொண்டு வந்தாங்க, அவ்வளோ நெறிமுறைப்படுத்தினார்கள், அப்படி செதுக்கினாங்க, அவ்வளோ அழகான அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றினாங்க. ஏன்னா எப்படி இருந்த மக்கள் தெரியுமா? மாக்களாக இருந்தவர்களை மக்களாக மாற்றியவர்கள் நபிகள் நாயகம். கரணமுரடான வாழ்க்கை, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். எங்க ஆதிவாசிகள் நமக்கு தெரியுங்க, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இலைதலை குலைகளை கட்டிக்கொண்டு வாழ்ந்தவர்கள், மானத்தை கூட மறைக்காமல் வாழ்ந்தவர்கள். அதை விடையும் அரபு மக்கள், அரபு உலகம் மிகப்பெரிய கொடூரமான நிலையிலே இருந்தது. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி காண்பித்தார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது புஇஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆசிரியன் என்று சொல்லுவார்கள். அட, கொண்டு போய் மாணவனை விட்டமே, நம்ம குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டமே, அவனுக்கு என்ன அறிவு இருந்துச்சு? அவனை இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயர்வான நிலையில, இவ்வளவு பெரிய பதவியை பெறக்கூடிய அளவுக்கு, இவ்வளவு பெரிய பட்டத்தை பெறக்கூடிய அளவுக்கு உருவாக்கினாங்களா இல்லையா அந்த ஆசிரியர்கள்? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு உழைப்பை கையிலே எடுத்து அவர்களை எந்த அளவுக்கு மாற்றினார்கள் என்றால், வரலாறு சொல்லுகிறது, ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களாக இருந்தவர்கள், இடையன் சொல்றமா இல்லையா ஆடு மேய்க்கிறவன், அவர்களை ஒவ்வொரு நாட்டினுடைய கவர்னராக மாற்றினார்கள். ஆச்சரியமா இல்லை? இன்னைக்கு உலக வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் உலக ஆய்வாளர்கள் வியந்து போவது அப்படித்தான். இதை பார்த்தா வியந்து போறாங்க, எப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் கவர்னர்களாக எப்படி மாறி போனார்கள்? அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தினார்கள், சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். சல்மான் பாரிஸ் எங்க உள்ளவர், அதிருத் பிலால் எங்கே உள்ளவர், நிறத்தால் கூட ஒத்துக்கொள்ள முடியாதவர்கள். நிறச்சண்டை இன்னைக்கும் கூட இருக்குது, வெள்ளையன் கருப்பன் என்று, வெள்ளையன் கருப்பன் என்று வச்சிருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க, அன்னைக்கு வெள்ளையன் ஆண்டு போடானே, அன்னைக்கே வந்து கேரம் போர்டு பார்த்துருக்கீங்களா? என்ன கேரம் போர்டு தெரியாதா? ஆ, அந்த கேரம் போர்டில் இருக்கா இல்லை, வெள்ளைக்காய் கருப்பு காய் இருக்கா, சிவப்பு காய் ஒன்று இருக்கும், வெள்ளைக்காய்க்கு பாயிண்ட் கூட பார்த்தீங்களா? நம்மளே அறியாமையே இந்த நாட்டில் குடியிருந்த, இந்த நாட்டில் வந்து கொள்ளையடிச்சு உட்கார்ந்துருந்த வெள்ளையன் போகும்பொழுது இப்படிப்பட்டதை விட்டுட்டு போயிட்டான். நாம ஒன்னும் நினைச்சது வேதவாக்கா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஏன் மாத்தனா என்ன, கருப்பு காய்க்கு வேல்யூ கொடுயா, வெள்ளை காய் குறைச்சா என்ன ஆயிரும், வானம் இடிஞ்சு போயிருமா, பூமி ஆடிடுமா? இதை கூட மாத்திரக்கு கூட அறிவு இல்லாதவர்களாக நம்மளை அப்படி அடிமைத்தனமா வச்சிருந்தான். விளங்குதா இல்லையா? ஆமா ஜெத், இப்பதான் யோசிச்சா தெரியுது, வெள்ளை காய்க்கு பாயிண்ட் கூடங்க, கருப்பு காய்க்கு பாயிண்ட் கம்மி.
எப்படி வச்சிருக்கான், தன்னை தன்னுடைய நிறத்தை விளையாட்டுல கூட விட்டு கொடுக்கல, விளையாட்டுல கூட விட்டு கொடுக்கலைங்க. நாம நம்ம வாழ்க்கையை என்ன செய்யற, விளையாட்டுல எல்லா நிலையிலையும் தொலைச்சிட்டோம், வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோமே. எனவே சல்மான் பாரிசியும் அதிரத் பிலாலுடைய நிறவு ஒத்து வராது. பிலால் என்னங்க, ஆப்பிரிக்காவினுடைய வடகொரியாவில் இருக்கக்கூடிய நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹபசி. அந்த நேரத்தை பார்த்தாவே என்னவா இருக்கும், அருவறுப்பா இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பிலாலையும் சல்மானையும் ஒரே சகோதரர்களாக இணைத்து வைத்தார்கள். யாருனால முடியும், இன்னைக்கு வீட்டில் பெத்த பிள்ளைய ரெண்டு பேர்த்த ஒன்னா வச்சிருக்க முடியல, தனித்தனி பிளாட்ல வச்சிருக்கிறாங்க. அவன் தனி அந்த ஊர்ல இருக்கான், இவன் இந்த ஊர்ல இருக்கானப்பா, ஒரு ஊர் ஒரு தெருவில் கூட வச்சுக்கிறது இல்லை, அடிச்சுக்குவானுங்க. ஆனா நபிசல்லாசன் எங்கே இருந்த கடைக்கோடியில் இருந்தவனை கடை தெருவில் இரண்டு பேர்த்தை ஒன்னாக்கி வச்சாங்க, சல்மான் பாரிசியும் பிலாலையும். அவங்க தாங்க ஆசிரியன், நான் அல்லா என்ன நபிசல்லாலன் சொல்றாங்க, நான் ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆசிரியன் எப்படி அந்த மாணவர்களை செதுக்கி எடுக்கிறார்களோ, செதுக்கி எடுத்திருக்காங்களோ, அதே போல இந்த அடியார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை, இந்த சமூகத்தை அவ்வளவு அழகான முறையிலே பக்குவப்படுத்தி எடுத்தார்கள், அவ்வளவு அழகான முறையிலே பதப்படுத்தி எடுத்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நாம மட்டும் இதில் விதிவிலக்கல்ல, நபி அவர்கள் எப்படி நம்மளை ஆசிரியனாக இருந்து செதுக்கிறார்களோ முன்னோர்களை, அதே போல நம் வாழ்க்கைக்கும் அவர்கள் தான் ஆசிரியர். நபி அவர்களுக்கு அல்லாவே ஆசிரியன், நமக்கு யாருங்க ஆசிரியன், ஏன் சொல்லுங்களே, நமக்கு யாரு வாத்தியாரு, உங்க தமிழ்ல கேட்டா சரி, நமக்கு யாருங்க வாத்தியாரு, நமக்கு யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வாத்தியார் நமக்கு எதை போட்டு கொடுத்தாங்க, எந்த நெறிமுறை ஒழுக்கங்களை சொன்னாங்க, அவைகளை நம் வாழ்க்கையில எடுக்கணும். உறுதி எடுப்போமா, எடுத்தோம்னா நமது வாழ்க்கை சீறு பெறும், நிலை பெறும், நாலு பேத்துக்கு முன்மாதிரி மிக்க வாழ்வாக அமைய பெறும். அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.